வெல்கம் டு சுபாஷ் சரோ சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து மோஸ் ரோஸ் அப்படிங்கிற செடியை பற்றி பார்க்க போகிறீங்க இதை நார்மலாக டேபிள் ரோஸ் அப்படி சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த செடியை வந்து தண்ணீர்லையே எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வீட்டுக்குள்ளே வந்து நம்ம இந்த செடிகளை வளர்க்குறதுக்கு தண்ணியில் போட்டு வைச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக வளருது ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்றைக்கி நம்ம எப்படி ஒன்றா உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வெளியே உள்ள டேபிள் ரோஸ்லேருந்து ரொம்ப நீளமான குச்சிகளை வந்து உடச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உடைச்சி எடுக்கிறதில் வந்து எந்த நோய் தொற்றும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக உள்ள குச்சிகளாக வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது நீளமான குச்சிகளாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து ஃபுல்லாக நான் ஆரஞ்சு கலரை மட்டும் எடுத்துருக்குறேன் ஆல்ரெடி நான் ஒன் மந்த்துக்கு முன்னாடி செஞ்சதில் வந்து மிக்ஸ்டு கலர் டேபிள் ரோஸை வந்து எடுத்திருந்தேன் ஸோ இப்போ இந்த குச்சிகளை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த குச்சிகளில் ஒரு ரெண்டு இன்ச் அளவில் உள்ள இலைகளை வந்து ரிமூவ் பண்ணிடுறது ரொம்ப நல்லது இந்த இலைகள் இருந்துச்சு அப்படின்னா தண்ணியில் இந்த இலைகள் வந்து அழுக ஆரம்பிச்சிரும் ஸோ நமக்கு வந்து அப்புறம் தண்ணியை வந்து க்ளீன் பண்ணுறது ஒரு வேலையாக இருக்கும் அதுக்கப்புறம் இலைகள் கூடவே இந்த தண்டுகளும் சேர்ந்து அழுக ஆரம்பிச்சிரும் ஸோ நீங்கள் வந்து இந்த இலைகளை இந்த மாதிரி உருவி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு தனியாக அந்த குச்சிகளை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த குச்சிகளை வந்து சேர்த்து நீங்கள் கட்டுறதுக்கு வந்து நூலை வந்து எடுத்துக்கோங்க நம்ம நூல் யூஸ் பண்ணி ஈஸியாக இந்த குச்சிகளை வந்து கட்டிடலாம் இந்த மாதிரி ஒரு பூச்செண்டு போல் நீங்கள் இதை கட்டி எடுத்துக்கோங்க இப்போது கட்டு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கட்டும் ரொம்ப டைட்டாக கட்டினீங்க அப்படின்னா அது தண்டு வந்து உடைய ஆரம்பிக்கும் ஸோ கொஞ்சம் லூஸாகவே கட்டி எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த கட்டில் நூல் இருக்கிறது வரைக்கும் நீங்கள் தண்ணிக்குள்ளே மூழ்குமாறு வச்சுக்கோங்க மேலே இலைகள் இருக்கிற பகுதி வந்து வெளியே தெரிகிற மாதிரி நம்ம வச்சுட்டா போதும் கரெக்டாக உங்களுக்கு ஒரு மூணாவது நாளில் இருந்து அஞ்சாவது நாள்லையே உங்களுக்கு வந்து வேர்கள் வந்து வர ஆரம்பிக்கும் இதே மாதிரி ஒரு மாதத்துக்கு முன்னாடி செஞ்ச செடி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ரொம்ப அழகாக உங்களுக்கு பூக்களோட இந்த செடி வந்து இருக்குது ஸோ இதில் இப்போ வேர்கள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் ரொம்ப அழகான வேர்கள் வந்து ஹெல்த்தியாக வந்திருக்குது அதே மாதிரி வச்ச எல்லா இருந்தும் உங்களுக்கு நிறைய வேர்கள் வந்திருக்கு எந்த கட்டிங்ஸுமே உங்களுக்கு வாடி ட்ரை ஆகி போகலை எல்லா கட்டிங்ஸுமே நல்லா க்ரீனிஷாக பூக்களோடு வந்து நிற்கிது இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்குது பத்து நாளைக்கு ஒரு முறை தண்ணி மட்டும் நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறேன் அப்புறம் ரெண்டு டைம் வந்து தோடு ஃபர்டிலைசர் வந்து சேர்த்துருக்குறேன் எப்படி உங்களுக்கு லிக்யூடு ஃபெர்டிலைசர்லாம் செய்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கிறேன் அதோட லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதில் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஏதாவது ஒன்றில் ஒரு நாள் வச்சுட்டு நம்ம வந்து இந்த செடியை வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இந்த செடி வந்து வளருது ஸோ உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இன்டோர்ல வளர்க்கலாம் இப்ப நான் ஒன் மந்த்தா வளர்த்துட்டு இருக்கேன் எந்த ப்ராப்ளமுமே இல்லை அதே மாதிரி பூக்களும் வச்ச அண்ணிலேருந்தே உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக கிடச்சிக்கிட்டே இருக்குது இப்போ நீங்கள் பாருங்கள் ரொம்ப அழகாக வேர்கள் வந்து வந்திருக்கதை நீங்கள் பார்க்க முடியும் இது வந்து ஒரு மூணாவது நாளில் இருந்தே அஞ்சாவது நாளில் இருந்தே வேர்கள் வர ஆரம்பிச்சுட்டு ஒன் மந்தில் உங்களுக்கு இவ்வளவு வேர்கள் வந்து க்ரோத் ஆகிருக்குது இது வந்து வாட்டர் பிளான்ட்டாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனடியாக இதை நீங்கள் வந்து மண்ணில் வச்சு நீங்கள் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை இது மண்ணுலேயும் ரொம்ப அழகாகவே ஹெல்த்தியாக வளரக்கூடிய செடிகள் தான் இந்த மாதிரி பிளான்ட் செட் பண்ணுறதுக்கு ஒரு வேஸ்ட்டு கண்ணாடி கப்போ இல்லாட்டி நார்மலாக உள்ள காஃபி கப் எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி ஷெல்ஃபில் வைக்கும்போது லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி